ஒரு ஊரில் வாஜஸ்ரவஸ்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவர் பையன் பேர் நச்சிகேதன்னு. அவர் ஒரு நாள் ஒரு பெரிய யாகம் பண்ணுறதா முடிவெடுக்கிறார். அந்த யாகத்தில் தனக்கு சொந்தமான அத்தனையையும் தானமாக கொடுத்துட்றதா தீர்மானித்தார். ஆனால் யாகத்தை முடித்த உடனே அவர் வயசான மாடு, தனக்கு உபயோகம் இல்லாத பொருட்களை மட்டும் தானமாக கொடுத்தார். இதை பார்த்துட்டே இருந்த நச்சிகேதனுக்கு அப்பா பண்ணுறது சரியில்லை அப்படின்னு தோணித்து அவன் அவன் அப்பாட்ட போய் கேட்குறான். அப்பா, என்ன யாருக்கிட்ட தானமாக கொடுக்க போகிற நீயே அப்படின்னு கேட்குறான். இதை மறுபடியும் மறுபடியும் அவன் கேட்டுட்டு இருந்ததுனால கோவப்பட்ட வாஜஸ்ரவஸ், உன்னை வந்து யமனுக்கு தானமாக கொடுத்துட போகிறேன், யமங்கிட்ட கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பின நச்சிகேதன் தானாகவே வந்து யமராஜாவை தேடிட்டு போகிறாரு. யமராஜனை தேடிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறச்சே யமராஜன் வீட்டு கதவு பூட்டிருக்கு. அன்ன ஆகாரம் இல்லாமல் தண்ணி கூட குடிக்காமல் 3 நாள் யமராஜாவுக்காக அங்கேயே வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறார். 3 நாள் கழித்து யமன் திரும்பி வரச்சே அந்த பிராமண பையனை 3 நாளாக நம்ம காக்க வச்சிட்டோமே அப்படின்னு மன வருத்தப்படுறாரு. அதனால் அவர் வந்து, நான் வந்து உனக்கு 3 வரம் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு நச்சிகேதன்கிட்ட கேட்குறாரு. முதலாவது வரமாக நச்சிகேதன் சொல்கிறான், நான் இங்கேருந்து திரும்பி போகிறச்சே நான் எங்கள் அப்பா கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படிங்கிறாரு யமதர்மராஜா. 2வது வரமாக, இந்த யாகம் யக்னத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறச்ச யமதர்மராஜா அதையும் அவனுக்கு விளக்கி சொல்கிறாரு. 3வது வரமாக, ஒரு மனுஷன் தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணின விட்டு என்ன ஆவான், எங்கே போவான் அப்படின்னு யமதர்மராஜாட்ட வந்து கேட்குறான் நச்சிகேதன். அப்போ யமராஜா சொல்கிறார், இது வந்து கடவுள்களுக்கே தெரியாத விஷயம், இதை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நச்சிகேதன் தன்னுடைய 3வது வரத்தில் உறுதியாக இருக்கான், எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறத பார்த்த இந்த யமதர்மராஜா சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த விவரங்களெல்லாம் தராரு. அந்த 3 வரங்களையும் பெற்றுண்டு நச்சிகேதன் வந்து அவப்பாக்கிட்ட திரும்பி வரான். நன்றி.